ரேஷன் கடை பணியாளர்களுக்கு தற்பொழுது எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, விவரங்கள். நியாயவிலைக் கடைகளில் வழங்கப்படாத பொருட்களுக்கு போலீஸ் பில் கொடுத்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூட்டுறவுத்துறை சார்பில் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் கடைகளில் விநியோகிக்கப்பட்ட அளவை விட கூடுதல் அளவில் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டதாக கைபேசி எண்ணுக்கு குறுக்கிட்டு வருவதாக புகார்கள் தெரிவிக்கப்படுவதாகவும், கூடுதலாக பில் போட்ட பொருட்கள் கள்ளச்சந்தையில் விற்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளதாகவும் கூட்டுறவுத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பொதுமக்கள் கேட்கும் பொருட்களுக்கு மட்டுமே பில் போட்டு பொருட்களை வழங்க வேண்டும் எனவும், அனைத்து நியாயவிலைக் கடை பணியாளர்களுக்கும் அறிவுரை வழங்கி கண்காணிக்கவும் கூட்டுறவுத்துறை சார்பில் உத்தரவென்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அறிவுரைகளுக்கு முரணாக குடும்ப அட்டைதாரர்கள் வாங்காமலேயே வாங்கியதாக பில் போடப்பட்டுள்ளதாக குறுஞ்செய்தி பெறப்பட்ட குடும்ப அட்டைதாரர்கள் புகார் தெரிவிக்கும் பட்சத்தில் அந்நியாயவிலைக் கடை பணியாளர்கள் மீது அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தின்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூட்டுறவுத்துறை சார்பில் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆய்வின் போது போலி பில் போடப்பட்டதை கண்டறியும் நேர்வுகளில் அந்நியாயவிலைக் கடை பணியாளர் மீது அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தின்படி உரிய நடவடிக்கை மேற்கொள்வதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நியாயவிலைக் கடை பணியாளர் மீது கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொண்டு தண்டனை வழங்க வேண்டும் எனவும் கூட்டுறவுத்துறை சார்பில் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் நியாயவிலைக் கடைகளில் கேட்கும் பொருட்களுக்கு மாறாக போலி பில் போடும் பட்சத்தில் அந்நியாயவிலைக் கடை பணியாளர்கள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என கூட்டுறவு சங்க பதிவாளர் அனைத்து கூட்டுறவுத்துறை உணவுத்துறை பாதுகாப்புத்துறை கூட்டுறவு சங்க பதிவாளரை பொறுத்தவரையில் அனைத்து சென்னை மண்டலம் மற்றும் அனைத்து மண்டல கூட்டுறவு சங்க இணை பதிவாளர்களுக்கு சுற்றறிக்கை மூலம் வலியுறுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.